நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2018ல சூப்பர் நேச்சுரல் மிஸ்டரி ஹாரர் கேட்டகரியில ரிலீஸ் ஆன ஹெக்ஸ். இந்த மூவியோட எண்ட்ல கண்டிப்பா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சோ இது உங்க MXT, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, இப்ப வாங்க அந்த படத்துக்குள்ள போகலாம். நம்ம மூவியோட ஸ்டார்டிங்லே கம்போடியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து டூருக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய பிளான். சோ இப்ப ரெண்டு பேர் செஸ் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ, அவருடைய நேம் பென். அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆளு, அவருடைய நேம் ஐசக். இவங்க ரெண்டு பேருமே பிரதர்ஸ். இவங்க டூர்ல இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க இருக்கிற அந்த இடத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கிற ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போறாங்க. நம்ம ஹீரோ பென் அந்த பொண்ணை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அந்த பொண்ணுடைய நேம் எம்பர். நம்ம ஹீரோ பென் இப்படி நடந்துக்கிறது அவருடைய பிரதர் ஐசக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க நம்ம எல்லாருமே டூருக்காக வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் பாரு, அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும், அதுக்குள்ள அவங்களை பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி ஐசக் நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் நான் அந்த பொண்ணுகிட்டே போய் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்பர் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க நேம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏம்பர் அவங்களுடைய நேம் சொல்லாம அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பென்னும் நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணலாம், நான் இங்க பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல தான் தங்கி இருக்கேன், நீங்க எப்ப அங்க வந்தாலும் என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஏம்பரும் அதை கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பென் ஏம்பர் நினைச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா அவங்க வந்து பென்ன மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஐசக்கு எவ்வளவோ நம்ம ஹீரோ பென்னுக்கு அட்வைஸ் பண்றாரு, ஆனா பென் கேட்கற மாதிரியே இல்ல. அவளுக்கு கண்டிப்பா என்ன பிடிச்சிருக்கு, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோ பென் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஏம்பரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பென்னும் ஏம்பர் கிட்ட பேசுறதுனால அவங்களை பத்தின நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களுடைய நேம் எம்பர், அவங்க இங்க தனியா தான் தங்கி இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கிற வேற ரெஸ்டாரண்ட்ல இவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பென் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அண்ணன் ஐசக் அப்புறம் அவர் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய தேவையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ஏம்பர் கூட அவங்களுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ போறாரு. அந்த ரூம்ல நிறைய டிரெஸஸ் எல்லாம் இருந்ததுனால நம்ம ஹீரோ இங்க நீ மட்டும் தான் தனியா இருக்கியா, இல்ல உன் கூட வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ இன்னும் இந்த ரூம்ல கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தேன், ஆனா இப்ப வேற பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டா, இப்ப நான் இங்க தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கிற மாதிரி வராங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. சோ இப்ப அப்படி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவரை திடீர்னு அவருக்கு ஆப்போசிட்ல வர ஒரு ஆள் இடிச்சிடறாரு. சோ அதுக்கப்புறம் அப்படியே ரோட்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏம்பரை ஒரு ஆள் ரொம்பவே மோசமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பென் அந்த ஆளை போய் கோவத்துல அடிச்சுட்டு, யார் இந்த ஆளு, உன்னை எதுக்காக இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் எனக்கு சரியா தெரியல, ஆனா இவன் அடிக்கடி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. கீழே விழுந்த அந்த ஆளு நம்ம ஹீரோ பென் மேல ரொம்பவே கோவப்பட்டு அடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறம் அந்த ஆள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இவங்களுடைய இடத்துக்கு இவங்களும் போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பென்னு கிட்ட அவருடைய அண்ணன் ஐசக் பேசிட்டு இருக்காரு. உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் நம்மளுடைய பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்க, நம்ம பிளான் பண்ணி வச்ச மாதிரி எந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாருமே கிளம்பணும், பக்கத்துல இருக்கக்கூடிய வேற இடத்துக்கு நம்ம போகணும், ஆனா நீ இங்கே இருக்க, எங்க எல்லாரையும் மட்டும் போக சொல்ற, நீ அந்த பொண்ணு ஏம்பருக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா எதுக்கும் பார்த்து சேஃபா இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசக் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஏம்பர் கூட அவருடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டே பண்ணிடுறாரு. இப்ப நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோ பென்னும் ஏம்பரும் ஒரு கிளப்ல மீட் பண்ணி டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அதே கிளப்புக்கு நம்ம ஹீரோயின் ஏம்பர் இதுக்கு முன்னாடி ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண அந்த ஆள் வந்துடுறான். ஏம்பர் அந்த இடத்துல அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பென் கிட்ட அவங்களுடைய மொபைல தந்துட்டு, நீ இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஏம்பரோட மொபைல செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே வரும்போது நம்ம ஹீரோயின் ஏம்பரும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் க்ளோஸா இருக்கிற மாதிரி அதுல ஒரு பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, ஏன்னா ஏம்பர் இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி அந்த பிக்சர்ல இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு ஷாக்காய் நின்றுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஏம்பரை ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண அந்த ஆளு நம்ம ஹீரோ பென்ன பாத்துறான். அவனுடைய நேம் நிக்கோலே. அவன் ஆல்ரெடி பென்னு மேல கோவத்துல இருந்ததுனால அவனுடைய அடியாளங்களை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பென்ன ஒரு இடத்துல அடிச்சு அந்த இடத்துல பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த நிக்கோலே நம்ம ஹீரோ அடிக்கலாம்னு சொல்லி கிட்ட வரும்போது திடீர்னு அவன் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த இடத்துல இருந்து தூக்கி வீசிடுது. அவனுடைய மத்த ஆளுங்களே அதை அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பாரு. அந்த இடத்துல இருந்து எழுந்து நம்ம ஹீரோ வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிக்கோலே அவனுடைய கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் அவன் அந்த கார்ல சாகடிக்க ட்ரை பண்ணது, கடைசியில சாகடிச்சிருது. நிக்கோலே இறந்து போயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோ பென்னுக்கும் தெரிய வருது. இந்த நிக்கோலே யாரு, எதுக்காக இவன் ஏம்பரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், இவன் எதுக்காக இப்ப இறந்து போனான்ற எல்லா விஷயமும் போக போக உங்களுக்கே புரிய வரும். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஏம்பருடைய வீட்டுல அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய உடம்புல நிறைய கீரல் காயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏம்பரை தேடி அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நிக்கோலே யாரு, எதுக்காக அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அவனுடைய உடம்புல யாரோ கீர்ன மாதிரி அடையாளங்கள்லாம் இருக்கு, ஒரு ரூம்ல தங்கியிருந்த அவனுடைய ஃப்ரெண்டு யாரு, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே எனக்கு உண்மையாவே நிக்கோலே யாருன்னு தெரியாது,
எனக்கு ஒரு வகையான மென்டல் டிசார்டர் இருக்கு. நான் அப்பா அப்பா என்னை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை மறந்துடுவேன். அதனாலதான் அந்த நிக்கோலா யாருன்னு எனக்கு தெரியல. என்னோட ரூம்ல இருந்த அந்த ஃப்ரெண்டையும் நான் அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை. நான் லாஸ்டா இப்ப எங்க போனேன் அந்த எந்த விஷயமும் எனக்கு ஞாபகமே இல்ல. எங்க வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்காது. அவங்க எல்லாருமே என்ன சுத்தி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குன்னு நினைச்சாங்க. என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லிதான் நான் இங்க தனியா வந்து தங்கியிருக்கேன். என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன இந்த இடத்துல நம்பர ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏம்பர் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உன் உடம்புல கீரெல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய மெடிக்கல் போயிட்டு உனக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்திருக்கிற இந்த இடம் சாதாரணமான மெடிக்கல் ஒன்றும் கிடையாது. இந்த ஹாண்டிங் அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும்ன்ற அந்த விஷயமே உங்களுக்கு தெரியும். நம்ம ஹீரோ அங்க ஏம்பருக்காக நின்று மெடிசன் வாங்கிட்டு இருக்கும்போது ஏம்பருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏம்பரும் அவங்களை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மெடிக்கல்ல இருக்கிற அந்த ஆள் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, உன் கூடவே இருக்கிற அந்த பொண்ணை நம்பாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எதனால நீங்க எப்படி சொல்றீங்க? நம்ம ஹீரோ கேட்ட உடனே அந்த ஆளு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அந்த பொண்ணு ட்ரிங்க் பண்ணும்போது அதுல நான் தந்திருக்கிற இந்த விஷயத்தை கலந்துப்பாரு, உனக்கே உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஆள் தந்த அந்த பவுடர் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ பெண்ணுக்கு ஏம்பர் மேல அதிகமான நம்பிக்கை இருக்கு, அதனால மத்தவங்க யார் சொல்றதையும் அவர் நம்பறது இல்ல. ஆனா ரெஸ்ட் ரூம்ல அவர் நின்னுட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி அவருடைய ஷோல்டர்ல ஏம்பர் வந்து கை வைக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. திரும்பி பார்த்தா வேற யாருமே அந்த இடத்துல இல்ல. சோ அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல்ல இருந்த அந்த ஆள் சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துடலாம்னு சொல்லிட்டு அவன் தந்த அந்த பவுடரை ஒரு ட்ரிங்க்ல கலந்து ஏம்பருக்கு நம்ம ஹீரோ தந்துடுறாரு. அந்த ட்ரிங்க குடிச்ச உடனே ஏம்பர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற அந்த மெடிக்கலுக்கு போயிட்டு அந்த ஆள் இங்கேயே கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஏம்பர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல்ல இருந்து அந்த ஆளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஏம்பர் கிட்ட ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணும்போது என்னோட நேம் டயானா அப்படின்னு சொல்லி ஏம்பர் சொல்றாங்க. நம்ம ஹீரோ இதை கேட்ட அப்புறம் ஏம்பர் கிட்ட போயிட்டு நீ ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நான் கூடவே எப்பயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஏம்பர் அவனுடைய கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடக்கிறத பாக்குற அந்த மெடிக்கல்ல இருக்கிற அந்த ஆளு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவன் வச்சிருக்கக்கூடிய ஷார்ப்பான ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஏம்பர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பெண்ணும் ஏம்பரை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த இடத்துல இருக்க தேவையில்ல, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மெடிக்கல்ல இருந்து வந்த ரெண்டு பேரையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறோம். அந்த ஆளும் நம்ம ஹீரோ பெண்ணுகிட்ட நான் சொல்றத கேளு, அந்த பொண்ணை நம்பாத, அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கேட்கற மாதிரி இல்ல, நான் ஏம்பரை எப்பவுமே நம்புறேன், அவ மேல எந்த தப்பும் இல்ல, அவளோட எந்த பிரச்சனையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து துரத்திடுறாரு. சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏம்பர் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாங்க. ஏம்பர் அவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்னெல்லாம் நடந்ததுன்றத ஏம்பர் கிட்ட சொல்லாம மறைச்சிடறாரு. சோ அதுக்கப்புறம் ஏம்பருடைய உடம்புல ஏற்பட்டிருந்த அந்த கீரைகள் எல்லாத்தையும் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாத் டப்ல இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது ஏம்பருடைய உடம்புல ஒரு தழும்பு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறாரு. அது என்னன்னு சொல்லி கேட்கும் அப்பதான் ஏம்பரே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா, நாங்க ரெண்டு பேருமே ஜாயின்ட் ட்வின்ஸ், ஆனா அவ சின்ன வயசுல இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோ உன்னோட சிஸ்டரோட நேம் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அவளுடைய நேம் டயானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பென் என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஏம்பர் கூடவே எப்பவுமே க்ளோஸா இருக்கிற அவளுடைய சிஸ்டர் டயானா இறந்து போயிட்ட அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏம்பர் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் உங்களை சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு சரி அவங்களுக்கு ஞாபகமும் இல்ல. ஏம்பர் மட்டும் கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிட்டா கண்டிப்பா அவன் நார்மலான நிலைமைக்கு திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. சோ அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல ஸ்டே பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ பென்னுக்கு நிறைய வித்தியாசமான கனவு எல்லாம் வருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து போய் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏம்பர் அவங்களுடைய ரூம்ல முன்னாடி தங்கியிருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய எல்லா துணியுமே போய் ஒரு இடத்துல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏம்பர் எதுக்காக அவளோட ஃப்ரெண்ட பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவுட்டிங் போயிட்டு அந்த பீச்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பென் ஏம்பர் கிட்ட கேட்டுறாரு, நான் உன்னை கண்டிப்பா நம்புவேன், ஆனா நீ நிறைய விஷயத்தை என்கிட்ட மறைக்கிற, உன்னுடைய ஃப்ரெண்ட் யாரு, அவ எதுக்காக உன்னுடைய ரூமை விட்டு வேற இடத்துக்கு போனா, நீ இன்னைக்கு மார்னிங் அவளுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கிணத்துல தூக்கி போட்டு எரிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம லாஸ்டா நீ உன்னுடைய மொபைல் என்கிட்ட தரும்போது அதுல நீ உன்னுடைய ஃப்ரெண்டு க்ளோஸா இருக்கிறத நான் பாத்துட்டேன், நீ என்கிட்ட கண்டிப்பா இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஏம்பரும் நீ மொபைல்ல பார்த்த அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நாங்க ஒன்னும் சீரியஸா பண்ணது கிடையாது, நாங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு ஃபண்ணுக்காக தான் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தோம், இன்னைக்கு அவளுடைய ட்ரெஸ் நான் எரிச்சது, அதுக்கப்புறம் என்னுடைய ரூமை விட்டு எங்க போனா, அந்த ரெண்டு விஷயமும் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா பென் நம்ம ஹீரோயின் ஏதோ அவங்க கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு கோவமா கிளம்பிடுறாரு. பென் இப்படி பண்ணதுனால ஏம்பரும் பென் இப்ப வர வர அவங்கள நம்புறது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப அப்படியே நைட் டைம் ஆகிடுது. நம்ம ஹீரோ பென் ஏம்பர் அவாய்ட் பண்ணிட்டு தனியா தான் இருக்காரு. அந்த டைம்ல ஏம்பர் நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ண அப்புறம் தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், நீ மட்டும்தான் என் மேல நம்பிக்கையா இருந்த, ஆனா இப்ப நீயும் என்ன நம்ப மாட்ட, இதுக்கு மேல என்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டப்பறம் நம்ம ஹீரோவும் ஏம்பரை தேடி அவங்களுடைய வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல நிறைய தூக்க மாத்திரையெல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. சோ ஒரு வழி அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் தந்து நம்ம ஹீரோ பென் அவங்களை மயக்கத்துல இருந்து
எழுந்திருக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவங்க மாறி நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். இனிமே உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதே இல்ல. நம்ம ரெண்டு பேருமே இப்ப கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அந்த இடத்துல உனக்கு இருக்கிற மென்டல் டிசார்டர் ப்ராப்ளம் பத்தி என்னன்னு கிளியரா நமக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஏம்பர் இதை கேட்ட அப்புறம் என் கூட என்னுடைய வீட்டுல இருந்தவங்க என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என் கூடவே ஏதோ தீய சக்தி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். நான் அப்படி ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீனும் என்னை எப்பவுமே நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ற மாதிரியான ஒரு ஆளு அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தனியா இருக்காரு. ரொம்ப நாளா என்னுடைய பிரச்சனையை நானும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு சரியான டைம் வரல. இப்ப நீ என் கூட தான் இருக்க, நம்ம ரெண்டு பேருமே அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஆளை மீட் பண்றாங்க. அவனுடைய நேம் டீரே. இந்த டீரேவுடைய வேலை என்னன்னா இவனுக்கு நிறைய பிளாக் மேஜிக் மாதிரியான திங்ஸ் எல்லாம் தெரியும். சோ நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பேய் ஆவி மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நேம்பர் போன உடனே அவனுக்கு கிளியரா தெரிஞ்சிருது இவங்க உடம்புல கண்டிப்பா ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு ஏம்பரை அதை பார்க்க சொன்னா அந்த கண்ணாடி உடஞ்சிருது. சோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுனால அந்த டீரே அவனுடைய ஆளுங்களை யூஸ் பண்ணி ஏம்பருடைய உடம்புல ஏதோ டாட்டூ மாதிரியான திங்ஸ் எல்லாம் வரைகிறான். அதுக்கப்புறம் ஏதோ ரிச்சுவல் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதுக்கு தேவையான மாதிரி அவங்க போட்டிருக்கிற துணி எல்லாத்தையுமே மாத்திடுறான். அதுக்கப்புறம் ஏம்பருடைய ரெண்டு கையுமே அதே இடத்துல கட்டி போட்டுட்டு அந்த டீரேவுடைய ஆளுங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த டீரே நம்ம ஹீரோ பெண்ணு கிட்ட வந்து அவ உடம்புல இன்னொரு பொண்ணுடைய ஆவி இருக்கு, அவளை பத்தின விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு ட்வின்ஸ்ன்றதும் அந்த பொண்ணுடைய நேம் டயானா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அந்த டீரே கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டீரே பேச ஆரம்பிக்கிறாரு, நான் சொல்றதை கவனமா கேளு, ஏம்பரோட உடம்புல இருக்கிற அந்த டயானா தான் அவளை இவ்வளவு நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஏம்பருடைய உடம்புல இருக்கிற அந்த டயானோட ஆவி அவளை விட்டு நிரந்தரமா போகணும். அவளை முழுசா நம்புற உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். நீ இந்த இடத்துல நில்லு, நீ டயானோட நேம சொல்லி கூப்பிட்டுட்டே இரு, ஏம்பரோட உடம்புல இருந்து அவளுடைய சோல் கண்டிப்பா வெளியே வரும். அப்படி அவளுடைய சோல் வெளியே வரும்போது வேற ஏதாவது உடம்புக்குள்ள போறதுக்காக அதை ட்ரை பண்ணும். அப்ப கண்டிப்பா இந்த ஆட்டோடைய உடம்புக்குள்ள அது போகும்போது நீ இந்த ஆட்டோடைய தலையை கட் பண்ணிடு. அப்ப டயானோட ஆவியும் அழிஞ்சிரும். இது உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஏம்பர் உடம்புல இருக்கிற அந்த டயானா உன்னை என்னென்னமோ சொல்லி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவா. நீ எந்த விஷயத்தையும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீரே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பென்னும் டயானாவோட நேம சொல்லி அவருடைய ஆவியை வெளியே கூப்பிடறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி நம்ம ஹீரோ கூப்பிட்டு கூட அந்த டயானாவே வெளியே வரல. நம்ம ஹீரோயின் ஏம்பரா தான் இருக்காங்க. சோ அப்பதான் திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டயானாவோட குரல்ல நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவளுடைய உடம்பு எனக்கு தேவையில்ல, நான் இவளுடைய உடம்பு விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி டயானாவோட குரல்ல டயானா பேசுற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறாரு. சோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏம்பர், இப்ப நான் கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன், ஒருவேளை என்னுடைய உடம்புல இருந்த அந்த டயானா போயிட்டான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நிம்மதியா இருக்கலாம், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பென் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பென்னும் இப்ப அவர் கண்ணு முன்னாடியே நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்த அப்புறம் அந்த டயானாவுடைய ஆவி ஏம்பருடைய உடம்பு விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு கட்டி போட்டு வச்சிருந்த ஏம்பருடைய கைய கழட்டி விட்டுறாரு. அப்பதான் உண்மையாவே ஏம்பரோட உடம்புல இருந்த அந்த டயானாவுடைய ஆவி அந்த உடம்பு விட்டு வெளியே வருது. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டயானாவுடைய ஆவி நம்ம ஹீரோ பென்னுடைய உடம்புக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் பென்னுடைய உடம்புல இருக்கிற டயானா ஏம்பரை கொலை பண்ணலாம்னு சொல்லி வரும்போது ஏம்பர் பென் அடிச்சு மயக்கம் போட்டு விழ வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ பென் கட்டி போடப்பட்டு தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. ஏம்பரும் ரொம்பவே சந்தோஷமா பென்ன பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ஏம்பர் நடந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பென்ன காட்டுறாங்க, இப்ப பென்னோட உடம்புலதான் அந்த டயானாவுடைய ஆவி இருக்கு. அவருடைய பாடி இப்ப ஃபுல்லா அந்த டயானோட ஆவி தான் கண்ட்ரோல் பண்ணுது. சோ இப்பதான் நமக்கு இந்த ஸ்டோரியோட பிளாட்டை ரிவீல் பண்றாங்க. இந்த ரிச்சுவல் எல்லாத்தையுமே பண்ண டீரே, அப்புறம் நம்ம ஹீரோயின் ஏம்பர், அப்புறம் நம்ம ஹீரோ மெடிக்கல்ல பார்த்த அந்த ஆளு, இவங்க மூணு பேருமே நின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம இத்தனை வருஷமா நடக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. இந்த பென் மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீரே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏம்பரை பார்த்து, இனிமே உனக்கு அந்த டயானாவில எந்த பிரச்சனையும் இல்ல, நீ உன்னுடைய லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீரே சொல்றான். ஏம்பரும் அந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டே ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வெளியே போறாங்க. இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே இவங்க மூணு பேருடைய பிளான் மட்டும் தான். ஏம்பருடைய உடம்புக்குள்ளதான் அந்த டயானா இருக்கான்னு சொல்லி ஏம்பருக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் ஏம்பருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஏம்பர் எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா டயானாவுடைய ஆவியையும் ஏம்பருடைய உடம்பையும் பிரிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த ஏம்பர் இத்தனை வருஷமா இங்க தனியா தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஏம்பருக்கு எந்த விதமான மென்டல் டிசார்டருமே கிடையாது. அவங்க உடம்புல இருந்துகிட்டு இந்த டயானா தான் இந்த எல்லா வேலையும் பண்றான்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பண்ண விடாம நம்ம ஹீரோயின் அந்த டயானாவை தடுக்க நினைச்சா ஏம்பரோட உடம்புக்கே நிறைய டார்ச்சர் தர்ற மாதிரி அந்த டயானா ஏதாவது பண்ணுவான். இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன பிரச்சனை வந்தாலும் ஏம்பரை நம்புற மாதிரியான ஒரு ஆளை தான் தேடி இருப்பாங்க. அதுக்காக நிறைய பேரு இந்த ரிச்சுவலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே ஏம்பரை முழுசா நம்பியே இருக்க மாட்டாங்க. அந்த டயானாவுடைய சூழலை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கும். ஏம்பர் நிறைய பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ரிச்சுவல் பிராக்டிஸ் எல்லாம் பண்றான்னு சொல்லி அவங்களுடைய ரூம்ல தங்கியிருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம மூவியோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த நிக்கோலேக்கும் தெரியும். அதுக்காக தான் அந்த நிக்கோலேவை இந்த ஏம்பருடைய உடம்புல இருந்தே டயானா அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கார்லயே கொலை பண்ணிருப்பான். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல கூட ஒரு மெடிக்கல்ல இவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்கும்போது
ஏம்பருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. அந்த லேடி வேற யாரும் இல்ல, ஏம்பருடைய ரூம்ல தங்கியிருந்து அங்கிருந்து வேற இடத்துக்கு மாறி போன அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்து, நீ இப்பவும் ஒரு பையனை ஏமாத்திட்டு இருக்க, உன்னுடைய உடம்புல இருந்து அந்த டயானாவை வெளியே அனுப்புறதுக்கு அவரை நீ சாகடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனியா போய் அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் டயானா அவங்களை அதே இடத்துல சாகடிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ரூம்ல தங்கியிருந்த அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஞாபகம் நம்ம ஹீரோக்கு எப்பவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு அந்த கிணத்துல போட்டு எரிச்சிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாத்துருவாரு. ஆனா இந்த ஏம்பர் மறுபடியும் அவனை ஏமாத்திருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாள் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல வர ஒரு ஆள் நம்ம ஹீரோ வந்து இடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஏம்பர் அந்த இடத்துல பாப்பாரு. அந்த இடிச்ச அந்த ஆள் வேற யாரும் இல்ல, ஏம்பருக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண அந்த மெடிக்கல்ல இருந்த அந்த ஆளு தான். நம்ம ஹீரோ பென்னுக்கு ஏம்பர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமா வரணும்னு சொல்லிதான் ட்ரிங்க்ல ஒரு பவுடர் கலந்து ஏம்பருக்கு தந்திருப்பாங்க. அது எல்லாமே நம்ம ஹீரோ பென் இந்த ஏம்பர் மேல அதிகமா நம்பிக்கை வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்களா செட்டப் பண்ணிருப்பாங்க. ஏம்பர் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த ஆவிகிட்ட இருந்து ஏம்பர் இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோ அந்த ஆவிகிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டாரு. சோ இதோட இந்த படம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். இது உங்கள் MXT.